ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் டேஸ்டில் சோயா 65 எப்படி செய்கிறதுன்றத இன்றைக்கி பார்க்க போகிறேங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சாய்க்கு ஸ்பிட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. இப்போங்க சோயா 65 எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாங்க. அதுக்கு சோயா எடுத்துருக்குங்க. இப்போ சுடுதண்ணியை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி காஞ்சிட்ருக்குங்க, நல்லா இப்போ கொதிச்சிருச்சுங்க. இப்போ எடுத்து ஊற்றிடலாங்க. நல்லா மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. இப்போங்க 10 நிமிஷம் ஊறிக்கட்டுங்க. இப்போங்க 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா பொஸ்னு ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாங்க. நல்லா சூடெலாம் ஆறிடுச்சுங்க. இந்த மாதிரி சுத்தமாக தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா புளிஞ்சு எடுத்துக்கணுங்க. இதே மாதிரியே எல்லா சோயாவையும் நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போங்க எல்லா சோயாவையும் நல்லா புளிஞ்சு எடுத்தாச்சுங்க, தண்ணி சுத்தமாக இல்லாமல். இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க. ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சுங்க. இப்போ அடுத்துங்க நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் என்னன்றதை பார்த்துடலாங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. காஷ்மீரி வரமிளகாய் தூள் கலருக்காக 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. 1/2 லெமன் எடுத்துருக்குங்க, உள்ள இருக்க சீட்ஸ்லாம் எடுத்து வச்சுருங்க. இப்போ சேர்த்துடலாங்க. மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க. சோளம் மாவு 3 ஸ்பூன் சேர்த்தாச்சுங்க. 1 எக்கு எடுத்துருக்குங்க, இப்போ சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாங்க. நம்ம எக்கு சேர்த்துக்கங்காட்டி அதுவே கரெக்டாக இருக்குங்க. இப்போங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போங்க 1/4 மணி நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. நல்லா ஊறிக்கிடுங்க, அப்போ காரெல்லாம் நல்லா இறங்கிக்குங்க. இப்போங்க 1/4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க, நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாங்க. இப்போங்க பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டு இப்போ ஆயில் சூடாயிடுச்சுங்க. இப்போங்க நம்ம 1 சோயாவை எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாங்க. போட்டதுமே திருப்பி விடக்கூடாதுங்க, 1 நிமிஷம் ஆகட்டுங்க. இப்போ 1 நிமிஷம் அப்படியே விட்டாச்சுங்க, நம்ம இப்போ திருப்பி விடலாங்க. ஸ்டவ்வை கொஞ்சம் மிதமான தீ வச்சுக்கலாங்க, அது நல்லா வெந்துடுங்க, கலர் மாறாதுங்க. இப்போங்க வெந்துருச்சுங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போங்க வெந்துருச்சுங்க, இப்போ எடுத்துடலாங்க. இப்போங்க ரொம்ப டேஸ்டான சோயா 65 ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை
கிளிக் பண்ணிக்கங்க.